ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. கூடி கூடி வந்துச்சு. ஸோ இன்னைக்கு அஃபீஷியலா யாராச்சும் சொல்றாங்க அப்படின்னா கூட கமிட்டி ரிப்போர்ட் இல்லாம இப்படி சொல்லுவாங்கன்னா அது யூகங்கள் தான். அது வரைக்கும் அப்படி இருந்தாலும் ஜனநாயகத்துல முறையா தான் செய்யணும். ஏன்னா ஒரு மக்கள் ஓட்டு 5 வருஷத்துக்கு ஓட்டு போடுறாங்க, நீ கர்டைல் பண்ணுறீங்க டேர்ம், இட் ஹஸ் டு கோ த்ரூ அ ப்ராசஸ் அண்ணா. சும்மா அப்படி பண்ண முடியாதுங்கண்ணா. அது பிரதமர் அவர்கள் ஒரு 356 பயன்படுத்தாமல், ஆர்டிகல் 356 பயன்படுத்தாமல் 9 ஆண்டுகள் ஆட்சி செய்திருப்பது இந்திய அரசியலில் பெரிய சாதனை. காங்கிரஸ் 104 முறை போட்டிருக்காங்க, 356 ஆட்சியை கழிச்சிருக்காங்க. ஒரு முறை கூட நம்ம கழிச்சோமா? ஆனால் ஏன்னா பிரதமரை பொறுத்தவரை அரசியல் அமைப்பு சட்டத்தை டாட்டுக்கு ஃபாலோ பண்ணுறார். அதனால் இது யாராச்சும் பெர்ஃபெக்டாக பண்ணுறாங்கன்னா பிரதமரை தவிர இது யாரும் பெர்ஃபெக்டாக பண்ணுறக்கு வாய்ப்பே இல்லை. பிரதமரை பொறுத்தவரை எங்களுக்கு தெரியும், பெர்ஃபெக்டாக பண்ணுவார். ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல், தொந்தரவு இல்லாமல், எல்லா மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஒரு தலைவர் பிரதமர் இருக்காங்க. அதனால் யூகங்கள் எல்லாம் சொல்லலாம், மேடையில் பேசலாம். மேடையில் நான் சில நேரத்தில் பேசுவது பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாக பேசுகிறேன். நாளானிக்கு 2024 வந்தால் சந்தோஷம் எனக்கு. ஆனால் ஒரு பாலிசி மெஷரை பேசும்பொழுதுனா we have to follow a certain modality na ad follow pannam panna par janayagam keli kootha poirum sir bharat tender term epdi sir paathinga ah sorry rendavathu kelvi kootani tamil nadu la ana kooda kootani tamilagathai porutha varai na இன்னைக்கு 2024 எல்லாருமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை வர வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அதில் குறிப்பாக நம்முடைய கூட்டணி தலைவர்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர்களோடு அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸினுடைய தலைவர், நீங்கள் பார்த்தீங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோருமே இருக்கிறாங்க. இன்க்ளூடிங் பெரம்பலூரினுடைய எம்பி அண்ணன் பாரிவேந்தன் அவர்கள் திமுகவோடு இருந்து ஜெயிச்சுட்டு அவங்களும் இந்த பக்கம் இருக்காங்க. அவங்களும் இந்த பக்கம் இருக்காங்க. பாராளுமன்றத்தில் முக்கியமான விஷயத்தை நமக்கு ஆதரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை 2024 பேசுவாங்கண்ணா. இந்தியாவை அடிப்படையாக பார்க்குறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை முக்கியமாக அந்த விவசாய சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஏன்னா இந்தியாவை அடிப்படையாக பார்த்தாங்க. அது மிக முக்கியமான ஒரு சட்டம், பில் அப்போ நம்ம கொண்டு வரும்பொழுது ஆதரவு கொடுத்தாங்க. சட்டமாக வரும்பொழுது ஆதரவு கொடுத்தாங்க. ஆர்டிகல் 370, ட்ரிபிள் தலாக், பல விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் அதிமுகவை கேட்டாலும் அவங்க 2024 எலெக்ஷனை இந்திய எலெக்ஷனாக பார்க்குறாங்க. இந்தியாவில் யார் வந்தால் ஸ்டெபிலிட்டி இருக்கும், நிரந்தர தன்மை இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஒரு ஒரு கட்சிகள் இண்டிவிஜுவலாக எல்லோரும் குரோ ஆகணும்னு நினைக்கிறோம். பிஎம்கே குரோ ஆகணும். பிஎம்கே ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க 2026. பிஜேபி ஒரு டார்கெட் வச்சுருக்கு 2026. எல்லோரும் ஒரு டார்கெட் வச்சு வேலை செய்கிறோம். ஆனால் அரசியல் கட்சியினுடைய தன்மைனா, ஏன்னா என் கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு நான் ஒரு டார்கெட் வச்சு தானே வேலை செய்ய முடியும். ஆனால் 2026 இது போலன்னு. அதனால் 2024 இன்றைக்கி பேசணும் அப்படின்னா கூட்டணி தெளிவாக இருக்கின்றோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை வரணும். இண்டிவிஜுவல் கட்சிகளும் அவங்க நேஷனல் ஃப்ரேம் ஒர்க்கை பார்க்குறாங்க. எடப்பாடி அவர்கள் நேஷனலாக பார்க்குறார், அதிமுக நேஷனலாக பார்க்குது, யார் வந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. அதை வைத்து தான் அந்த கட்சி முடிவு பண்ணுறாங்க. ஒரு ஒருத்தருக்கும் இன்டர்னலாக ஒரு விஷயம் இருக்குங்கண்ணா. பட் தேசியமாக பார்க்கும்பொழுது தேர் வித் என்டிஏ டுகெதர். ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியாதுங்கண்ணா. காரணம், என்னை பொறுத்தவரை டெல்லியில் என்டிஏ கூட்டணியில் யார் இருக்காங்களோ அவர்களோடு, டெல்லி தலைவர்கள் யாரிடம் பேசுகிறார்களோ அவர்களோடு நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணணும். ஏன்னா இண்டிவிஜுவலாக நான் என்னுடைய அண்ணாமலை என்கின்ற தனிப்பட்ட மனிதனுடைய விருப்பு வெறுப்பை நான் கொண்டு வர முடியாதுங்கண்ணா. இந்த கட்சி வளர்ச்சிக்காக நான் பேசலாம், ஆனால் கூட்டணியாக பேசும் பொழுது என்னுடைய விருப்பு வெறுப்பு அதில் முக்கியம் இல்லைங்கண்ணா. அதே மாதிரி தேமுதிக தொடர்றாங்க. ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை நமக்கு நம்முடைய யாத்திரை ஆரம்பித்த பொழுது என் மண் என் மக்கள் யாத்திரை, நான் வந்து அம்மா பிரேமலதா அவங்கக்கிட்ட பேசினேன், அம்மையார் அவங்ககிட்ட பேசினேன், கேப்டன் சார்ட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணி நான் கேட்டேன், இந்த மாதிரி வந்து கூட்டணிக்கு நீங்கள் குறிப்பாக அந்த என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அம்மையார் அவர்களும் கூட அனுப்பி வச்சுருந்தாங்க. அவங்களுடைய கட்சி சார்பாக தலைவர்கள் வந்து மேடையில் பங்கேற்றாங்க. அதனால் இன்றைக்கி அவங்களுடைய பேட்டிகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க மிக தெளிவாக. ஏன்னா தேமுதிக ஒரு தேசிய கட்சிங்கன்னா, அதாவது ஒரு தேசிய தன்மை இருக்கக்கூடிய கட்சி. கேப்டன் அவர்கள் 2011 தொடர்ச்சியாக அந்த வெற்றிகள்லாம் அவங்க வரும்பொழுது நம்ம பார்க்குறோம், ஒரு தேசிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி. நிறைய நேஷ்னல் இஷ்யூஸ் பேசுவாங்க, ஒரு நேஷ்னல் இஷ்யூஸை வந்து ஸ்ட்ராங்காக பேசுவாங்க, ஒரு தேசிய பார்வையோடு இருக்கும் அவங்களுக்கு. அவங்க ரொம்ப இந்த ஷார்ட் டேர்மாக யோசிக்கிற கட்சி இல்லை தேமுதிக, ரொம்ப லாங் டேர்மாக யோசிப்பாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நம்முடைய கூட்டணி இன்னும் வலிமை பெறும் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சமீபத்தில் நம்முடைய அம்மையார் அவர்கள் பேசுகின்ற, பிரேமலதா அம்மையார் அவர்கள் பேசுகின்றதெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய முக்கியமான நல்ல விஷயங்களை ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. திமுக தவறு செய்யும் பொழுது எடுத்து சொல்கிறாங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் வந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களுக்கு எதிராக இன்னைக்கு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஆனால் என்ன பார்க்கலீங்கன்னா இன்னும் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை வச்சு அரசியல் படுறாங்க,
அப்புறம் ரெண்டாவது வந்து அதனால என்ன பையன் அவரே கேட்கல, விநாயகரே கேட்கல ஊர்வலம் நடத்துக்கின்னு அப்படின்னு ஒரு கருத்து. இப்போ அண்ணே நான் கருத்தை முழுமையாக பார்க்காம ஒத்துக்கிறேனே, குறிப்பாக அந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கான்டெக்ஸ்ட் இல்லாமல் நான் ஒரு கருத்து சொன்னால் தவறாக போயிருந்தேன். அதனால தான் எப்பொழுதுமே நான் கோர்ட்டை பற்றி பேசும்போது படித்து பார்த்துட்டு தான் பேசுவேன். அதனால் நான் படித்துட்டு இன்னைக்கு நாளைக்கு திண்டுக்கல்ல நான் பத்திரிகையாளர்களை பார்க்கும்போது நான் பேசுகிறேன். இங்கிலீஷ் வந்துட்டுமா, சனாதனத்தை பற்றி பேசி பாஜக வந்து ஊழலை திசை திருப்பி கொண்டிருக்குன்னு இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் தமிழக முதலமைச்சர். ஏன்னா ப்ரெஷரில் அவர் இருக்கார். ஏன்னா டெல்லியிலிருந்து டெய்லி எத்தனை அறிக்கை நான் விடுவார் சனாதன தர்மத்தை பற்றி. 1949 திமுக சனாதன தர்மத்தை பற்றி வெளியிட்ட அறிக்கையை விட முதலமைச்சர் அவர்கள் இந்த 10 நாளில் வெளியிட்ட அறிக்கை அதிகம். நீங்களே பாருங்கள் ப்ரெஷர் யார் மேலே இருக்குது. நான் கூலாவுக்கு வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்கேன், பச்சான்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, சின்ன பையன் ஒருத்தர் சொல்கிறாங்க, இதான் நடக்குது. ப்ரெஷரில் அவர் இருக்கார். அவர் அந்த கூட்டணிக்குள்ளே இல்லை இல்லை நான் அப்படி இல்லை நான் இப்படி நான் அவர் சொல்ல முயற்சிக்கிறாங்க. அறிக்கை மேலே அறிக்கையாக வர்றாங்க. அறிக்கை கொடுத்து என்னென்ன பயன்? நான் தான் தெளிவாக சொல்கிறேன், 12th டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்குது? முதலமைச்சராக நீங்கள் தமிழ்நாட்டில் 28 மாதமாக இருக்கீங்க. 12th டெக்ஸ்ட் புக்கில் சனாதன தர்மமும் ஹிந்து தர்மமும் வேறு வேறுனு இருக்கா? இல்லை ஒன்றுன்னு இருக்குது, எல்லாம் ஒன்று இருக்குது. ஏன் உங்களுடைய துணைவி யார் எப்பவுமே நம்ம ஃபேமிலி உள்ளே இருக்கக்கூடாது? அவர்களும் போய் அன்றைக்கி பார்த்தேன், மந்திரமெல்லாம் அருமையாக சொல்கிறாங்க அவங்க. இன்னொன்று பார்த்தேன், கணபதி ஹோமம் பண்ணுறாங்க, மருமகம் போய் இதெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் அரசியல் பேச்சு வேறு, என்னுடைய குடும்பத்தினுடைய பர்சனல் லைஃப் வேறு என்று சொன்னால் இந்த விஷயம் மக்கள் ஒட்டுமொத்தமாகத்தான் பார்க்குறாங்க. நீ கடவுளை வெறுக்கிறியா, சனாதன தர்மம் வேண்டான்னு சொல்கிறியா, உங்களுடைய பிஹேவியர் அப்படி இருக்காண்ணா? யாரோ டெல்லி இன்டர்வியூவில் நல்லா கேட்டாங்கண்ணா, தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது பத்திரிகை நண்பர்களை சீரியஸாக எடுத்துக்கிங்க. தப்பான கருத்தோ சரியான கருத்தோ ரெண்டாவது, ஏன் அந்த கருத்தை சொல்லும்போது சீரியஸாக எடுத்திங்கன்னா அதுக்காக லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்கய்யா. இந்த மனுஷன் 40 ஆண்டு காலம் இதுக்காக உழைச்சிருக்காருயா, அல்லது 40 ஆண்டு காலம் கடவுள் இல்லைன்னு சொன்னாரியா, அதுக்காக இந்த கருத்தை நம்ம அனலைஸ் பண்ணலாம். அது ஒரு காலம். இன்றைக்கி வாழ்க்கையெல்லாம் வேறு மாதிரி வாழ்ந்துட்டு திடீர்னு அரசியலுக்கு வந்து திடீர்னு வந்து நான் சனாதன தர்மத்தை வேறு இருப்பேன்னா நீங்கள் கேட்பீங்க, அப்போ 40 வருஷமாக சனாதன தர்மத்தை எதிர்த்தாயா நீ, சுடுகாட்டுக்கு போய் நீ வந்து இது பண்ணினியா, அல்லது இந்த இந்த கி வீரமணி அவர்கள் பண்ணுறாங்கல்லண்ணே இந்த என்னண்ணே தாலி அறுப்பு, அந்த குரூப் பேசுனா அது வேறேங்கண்ணே. நான் அந்த குரூப்பை சீரியஸாகவே எடுத்துக்கிறது இல்லை. அவங்க 40 வருஷமாக அது பண்ணுறாங்க, பேசிட்டு போட்டோம் அப்படின்னு. அதனால தான் நான் என் அறிக்கையில் கொடுத்தேன், வேலையில்லாதவர்கள் சிலர் ஏற்பாடு செய்த அந்த கூட்டத்தில் இவங்க போய் பேசினாங்க. நீங்கள் யார்? நீங்கள் வேலை இருக்கிறவங்க, நீங்கள் அரசியல் அமைச்சர்கள், எல்லாத்தையும் அரவணைச்சு போக வேண்டிய கடமை இருக்குது. இன்றைக்கி திடீர்னு வந்து அட் த ஏஜ் ஆஃப் 42-43 மூவி ஸ்டார், அப்போ மூவி ஸ்டாரில் நான் சனாதன தர்மத்தை வேறு இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மூவி ஆக்ட் பண்ண படத்தையில் எடுத்து பார்ப்போம். எப்படி நீங்கள் நடிச்சிருந்தீங்க, என்ன விஷயங்கள்லாம் கையில் வச்சிங்க, நார்த்து சவுத்து ஹிந்தி திணிக்காதே போடான்னு சொன்னால் பெரிய படம் வந்து என்ன படம் வந்துச்சுன்னா இப்போ ஷாருக் கான் படம் ஜவான், ஜவான் ஜவான் படத்தை ரிலீஸ் பண்ணுறதே ரெட் ஜெயின்ஸு. பெரிய பெரிய படத்தை நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணுறீங்க. 15,000 ஸ்க்ரீன் இருக்குன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2,500 ஸ்க்ரீன் கொடுக்குறீங்க. அப்போ ஏன் இந்தியை கொண்டு வந்து திணிக்கிறீங்க நீங்கள்? என்ன ஜவான் படத்தை வச்சு இந்தியை திணிக்கிறீங்களா? இல்லை கேட்டால் நான் இல்லை இல்லை தமிழ்லையும் மொழி பெயர்த்துருக்கேன். தமிழ் எவ்வளோ போட்டிருக்கீங்க? 2 படம் தமிழ், 2 சீன் தமிழில் இருந்தால் 2 தியேட்டரு, 20 தியேட்டர் ஹிந்தியில் இருக்குது, அதில் சப்டைட்டில் போடுறான். அப்போ நீங்கள் ஹிந்தியை நீங்கள் திணிக்கலையா? அதனால் இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்கண்ணே. இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் நான் சொன்னாலும் அந்த மாதிரி நான் வாழ்கிறேன்னா, நீங்கள் சொன்னால் அந்த மாதிரி நீங்கள் வாழ்கிறீங்களா? அண்ணாதுரை அவர்கள் காலம் வேறு, அவங்க வாழ்ந்தாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலம் வேறு, அந்த மாதிரி வாழ்ந்தாங்க. தப்போ சரியோ அது வேற, ஆனால் அதுக்கு அந்த கொள்கைக்கு அவங்க வாழ்ந்தாங்க. இன்னைக்கு திடீர் என்று வந்து அண்ணாமலை ஒன்று சொன்னாலும் கூட மக்கள் ஏற்றுக்கு போகிறதில்ல, யோசிக்கிறாங்க இவன் அந்த மாதிரி முதல்ல வாழ்கிறான். நான் அதே போல் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு 43 வயசில் வந்து சனாதன தர்மத்தை வேறு இருப்பான்னா மக்கள் பின்னாடி பார்க்குறான், ஓ நீ லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கியான். அதனால தான் இன்றைக்கி அந்த டேமேஜ். இதே இதை திமுகவினுடைய முக்கியமான யாராச்சும் ஒரு தலைவர் 1970s-80s சொன்னாங்கன்னா மக்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. நீ 30 வருஷமாக பேசுகிற பேசிட்டு போகணும். இன்னைக்கு வீரமணி அவர்கள் இதே தான் சொல்கிறார். வீரமணி யாராச்சும் யாராச்சும் போய் கேட்குற யார் பத்திரிகை நண்பரே போய் கேட்குறீங்களா? வீரமணியானா அதான் பேசுவார், விடியா வேறு ஏதாச்சும் வேலையை பார்ப்பேன். நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, நீங்கள் எப்படி பேசலாம் என்பது தான் இன்றைக்கி பிரச்சனையே. அதனால தான் முதலமைச்சர் அவர்கள் அறிக்கைக்கு மேலே அறிக்கை விடுறாங்க. எதுக்கு இத்தனை அறிக்கை வேணும்னா? தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குண்ணா, எவ்வளவு பேர் வெட்டுக்குத்துல சாவறாங்க. கோயம்புத்தூர்ல நேற்று பார்த்தேன், ஒரு பக்கம் ஐஜியும் கலெக்டர் உட்காந்து மீட்டிங் போடுறாங்க, பக்கத்து ரோட்ல ஒருத்தர் போய் வெட்டி தலை தூக்குறாங்க. எல்லாம் என்ன மரியாதைனா, இதை பத்தி எல்லாம் பேசணும், இதை பத்தி மீட்டிங் போடணும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சனாதன தர்மம் சனாதன தர்மம் சனாதன தர்மம்னு சிஎம் பேசுறாரு. ஸோ பயம் யாருக்கு இருக்கு? எங்களுக்கு பயம் இல்லை, பயம் இன்னைக்கு இருக்கிறது சிஎம்க்கு. கடைசி கேள்வி தலைவா, ரொம்ப லேட் ஆச்சு. ஒரே க்வெஸ்சன், யார் வேணாலும் கேளுங்க. கடைசிக்கு ஏஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சி இப்போ ஒன்று நடந்துச்சுனேன், அதில் வந்து பாலியல் துன்புறுத்தல் இருந்ததுன்னு நீங்கள் ட்வீட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ நேற்று வந்து ஒருத்தர் ஹேமந்துங்கிறவர் வந்து, நான் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர், நான் இதுக்கு வந்து தார்மீக மன்னிப்பு கேட்குறேங்கிறாரு. இது இத்தனை நாள் கழித்து ஒருத்தர் வந்து கேட்குறாருன்னா அதுக்கு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய சொத்துனா
தமிழ்நாட்டினுடைய பெருமையை உயர்த்தியவர் உலக அரங்கில், ஆஸ்கர் தமிழ்நாட்டினுடைய சொத்து. அதில் அவரை வச்சு நம்ம அரசியலை பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆனால் ஈஸ் அ மியூசிக் பெர்ஃபார்மர் அண்ணா. அவர் வந்து இசைக்கலை மூலமாக மல்விக்கிறார். விட்டுருங்க, அவர் வேலை வந்து ஸ்டேஜ், ஸ்டேஜுக்கு போகிறாரு, ட்ரூப்ஸ் இருக்காங்க, இசை கொடுக்குறாரு. அதோட ஏ ஆர் ரஹ்மான் வேலை முடிஞ்சது. நாங்கள் குற்றச்சாட்டு முக்கியமாக வைப்பது ஆர்கனைசர்ஸ், அதில் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுக்கு தொடர்பு இருக்கா, வி ஆர் நாட் பாதாடணும். அவர் வேலை என்பது அங்கே இசை கச்சேரியை நடத்துவது, அவர் வேலை அதை அவர் செஞ்சுட்டு போயிட்டார். ஏற்பாட்டாளர் நீங்க, 15,000 டிக்கெட் விற்கிறன் போலீஸ்ட்ட பர்மிஷன், 45,000 சேர் போடுறீங்க, எக்ஸஸா நீங்க சொல்றீங்க, டூப்ளிகேட் டிக்கெட் 20,000 கொடுத்துருக்காங்க. ஆனா என் வீடுனா இசை கச்சேரி நடந்ததுலேருந்து 4 கிலோமீட்டர்ல என் வீடு. நான் 9 மணிக்கு வீட்டுக்கு போகும்பொழுது பார்த்தேன், பயங்கர டிராஃபிக் ஜாமு. கிட்டத்தட்ட நம்ம வீடு முன்னாடியே ஒரு 130-140 கார் நிறுத்திருந்தாங்க. நம்ம செக்யூரிட்டி ஸ்டாஃப் கார்லாம் கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், கார் கிளியர் பண்ணாதே, அவங்க எங்க நிறுத்துவாங்க, வேற வழி இல்லை, எங்க வீட்டு வாசல் எல்லாத்தையும் நிறுத்த அனுமதிச்சோம், நீங்க வந்து வண்டி நிறுத்திட்டு போங்க, நடந்து போங்க. அப்போவே நினச்சேன், என்னடா 4 கிலோமீட்டர் தள்ளி வீட்டு பக்கத்தில் நிறுத்துறாங்களே, என்ன திட்டமிடுதல் இருக்குன்னு. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து முதலமைச்சர் போனாங்க. இது முதலமைச்சருடைய செக்யூரிட்டிக்கு ரிஸ்க் இல்லைனே, அது நம்ம முதலமைச்சர் இல்லை, என்னவா இருந்தாலும் நம்ம முதலமைச்சர். அவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற காருக்குள்ளே நீங்கள் எப்படி முதலமைச்சரை கூட்டிகிட்டு போவீங்க? என்ன நீங்கள் வந்து முதலமைச்சருக்கு சரியான பந்தோபஸ்த் கொடுத்தீங்களா? இல்லை. மக்களுக்கு சரியாக பார்த்துக்கிட்டீங்களா? இல்லை. சோஷியல் மீடியாவில் போடுறான், மொலஸ்ட் பண்ணாங்க, என் மேலே கை வச்சாங்க, என் பெண்கள்லாம் சொல்கிறாங்க, கதறி அழுகிறாங்க. அப்படி இருந்து காவல்துறை 4 நாள் தூங்குறீங்களா? நீங்கள் சூமோட்டோ எஃப்ஐஆரை போட்டு யார் அந்த நிகழ்ச்சி நான் தகுறோம், 4 பேர் தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சு 4 தட்டு தட்டினா, இதே ஒரு சாமானிய மனிதன் பண்ண விட்டுருப்பீங்களா? அதனால் ஏ ஆர் ரஹ்மான் அவரை பொறுத்தவரை இந்த பிரச்சனையிலேருந்து அவர் விட்டுருவானே. அவர் இசை புயல், அவர் இசை பண்ணட்டும், மகிழ்விக்கட்டும், அவர் வேலையை அவர் செய்யட்டும். இன்னைக்கு ஏ ஆர் ரஹ்மானை சுற்றி நடந்திருக்கக்கூடிய விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்குது. எப்படியா நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க? போலீஸ் முறையாக அங்கே போட்டிங்களா? அல்லது இது ஆரம்பித்தா 6 மணி நேரம் போகுது, இடையில போய் போலீஸ் நிறுத்துறக்கு என்ன பிரச்சனை? புனேல நிறுத்தினாங்க, டெல்லியில் நிறுத்தினாங்க. அண்ணே பாருங்க, நிலைமை கைமீறி போயிடுச்சு. இதுக்கு மேலே பயங்கர பிரச்சனை ஆகும். 2 மணி நேரத்தில் நிறுத்திட்டு கான்செர்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கும் போலீஸ் உரிமை இருக்கு. ஏன் கேன்சல் பண்ணல? இன்னைக்கு ஃபைனலாக கெட்ட பேர் யாருக்கு வந்திருக்கு? ஏ ஆர் ரஹ்மான் அவருக்கு வந்திருக்கு. அவர் இத்தனை நாளாக தமிழ்நாட்டுக்கு நல்ல பேர் மட்டும்தான் வாங்கி கொடுத்தார். அந்த மனுஷன் பாவம் தமிழ்நாட்டுக்கு எங்கேயுமே கெட்ட பேர் வாங்கல. அதனால் இன்றைக்கி ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏ ஆர் ரஹ்மான் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறது தவறுனு. 30 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுக்கு நல்ல பேர் மட்டும்தான் வாங்கி கொடுத்தார். தமிழ்நாட்டை எங்கேயும் விட்டு கொடுக்கலையே அவர். அதனால் ஆர்கனைசர்ஸ் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். எக்ஸ்பிளனேஷன் ஏன் கேட்குறீங்கன்னா, ஓப்பனாக தெரியும் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு. எத்தனை நாள் எக்ஸ்பிளனேஷன் கேட்பீங்க? சூமோட்டோ எஃப்ஐஆர் எத்தனை பேர் பிஜேபியில் எவ்வளோ ஒருத்தர் போஸ்டிங் போட்டால் நம்ம தலைவர் யாராச்சும் போட்டாங்கன்னா சூமோட்டோ போட்டு 3 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. எதுக்கு? ஏன்னா இல்லை நான் ஏதோ போஸ்டிங் போட்டேன். இவ்வளவு நடந்திருக்கு, சூமோட்டோ ஏன் கேஸ் போடல? 3 மணிக்கு எங்களை தேடி வர்றீங்கல்ல. ஆர்கனைசரை கூட்டு வந்து உட்கார வச்சு அரெஸ்ட் பண்ணுறேன், தப்பு பண்ணியிருக்கீங்க. யாரெல்லாம் பவுன்சர்ஸ் இருந்தாங்களோ அதில் பவுன்சர்ஸ் பாருங்கள், ஒரு பையன் சட்டையை கழட்டிட்டு கெட்டவாத்தில் திட்டான், அந்த வீடியோ பார்த்தேன் பப்ளிக்கில். அந்த மாதிரி பவுன்சர்ஸ்லாம் ஹையர் பண்ணி என்ன கேலி கூத்தாக்கி. தமிழ்நாடு என்பது ஒரு ஒரு மியூசிக் கேபிட்டல் தான். குறிப்பாக சவுத் இந்தியாவில் இசை கலாச்சாரம் இருப்பது தமிழா. இன்றைக்கி அதை எல்லாம் அசிங்கப்படுத்தி குளறுபடி ஏற்படுத்தி அடுத்து இன்னொரு மனிதன் பணம் கொடுத்து போகிறாங்களோ சும்மா போகிறாங்களோ போகிறதுக்கே யோசிப்பான். அதனால் தான் எங்களுடைய அறிக்கை நேற்று கொடுத்தோம், நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை ஒரு அதிகாரியை மாற்றிட்டு அவங்கள நிற்கிட்டேன்னா அதிகாரியை மாற்றுறதெல்லாம் ஸ்கேப் கோட்டேண்ணா. இந்த அதிகாரியை மாற்றினேன் அதெல்லாம் ஸ்கேப் கோட், ஸ்கேப் கோட்டை. காத்திருப்பு பட்டியலில் வந்து எம்எல்ஏ பழியை போடுறாங்க. அதிகாரி அவர் கடமையை அவர் செஞ்சாங்க, என் கடமையை நான் செஞ்சேன். அரசியல்வாதியை என் கடமையை நான் செஞ்சேன். அவங்க தப்பு பண்ணாங்க, நியாயம் கேட்டோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோம், அவங்க கொடுத்த ரோட்டில் போனோம், அவங்க டிராஃபிக் கிளியர் பண்ணி கொடுத்தாங்க, வேறு எங்கேயுமே போகல, யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க அண்ணாமலையை கைது பண்ணாமல் நீ எப்படி வரலான்னு கேட்டால் அது எப்படி தப்பு? நீ கைது யாரை பண்ணியிருக்கணும்? சனாதன தர்மத்தை பற்றி தவறாக பேசிய ஏ ராஜா அவரை கைது பண்ணியிருக்கணும், சேகர் பாபு அவரை கைது பண்ணியிருக்கணும், உதயநிதி ஸ்டாலின் அவரை கைது பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு நான் எங்கே போனேன், என்னைய கைது பண்ணலின்னு அவங்கள காத்திருப்பவர் பட்டியலுக்கு மாற்றதெல்லாம் தவறுன்னு. இதெல்லாம் வந்து ஸ்கேப் கோட்டிசம், எஸ்கேப்பிசம். இதை தமிழக மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள். வருகின்ற காலத்தில் அதெல்லாம் பேசுவாங்க, நான் எலெக்ஷனில் பேச ஆரம்பிப்பேன். பல ஆண்டுகளாக விளையாடுறேன் கர்நாடகா காவல்துறையில் இருக்கும்பொழுது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கர்நாடகா காவல்துறையை இந்திய அளவில் ரெப்ரசன்ட் பண்ணேன். ஆல் இந்தியா போலீஸ் ஸ்போர்ட்ஸ், அதில் வந்து கால்ஃப் கேட்டகரிக்கு அந்த டீமில் இருந்தேன். அரசியல் வந்த பிறகு விளையாடவே முடியல, விளையாடுறதுக்கு நேரம் இல்லை, விளையாட முடியல. கொடைக்கானல் குறிப்பாக கால்ஃபில் நிறைய மனிதர்களை சந்திக்கலானே, அதில் ஒரு கனெக்ஷன் வரும், அதில் ஒரு ஒரு தரமான மனிதர்கள் விளையாடுவாங்க. காலையில் அவங்கள போய் சந்தித்தது மகிழ்ச்சி, பேசியது மகிழ்ச்சி. கொடைக்கானலை பற்றி ஏகப்பட்ட ஃபீட்பேக் கொடுத்தாங்க என்ன நடக்குதுன்னு. அதனால் ஒரு பக்கம் கால்ஃப் ஆடின மாதிரி ஆச்சு, வாக்கிங் போன மாதிரி ஆச்சு.
அது யாரோ ஒரு நண்பர் வீடியோ எடுத்து சன் நியூஸ்க்கெல்லாம் கொடுத்துருந்தீங்க. அந்த அந்த கொஞ்சம் அந்த வீடியோ எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். அவங்க கொஞ்சம் வேக வேகமாக வேக வேகமாக போட்டாங்க. அந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்க. நாலு பேர் கால்ஃப் ஆனதை பார்க்கட்டும். அவங்க சன் டிவிக்கார ஏதோ வீடியோ போட்டு அதை ஃபாஸ்ட் ப்ளே பண்ணி அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டதுக்கு நாம் அந்த வீடியோ ஒழுங்கானாச்சு போடுவோம். அண்ணனுக்கு கால்ஃப் ஆட தெரியுது. அண்ணன் நான் கால்ஃப் நல்லா ஆடுவேன். டுவெல் ஹேண்டிகேப் ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி இது பண்ண தவிர நிர்பர்களுக்கு முதல் நாள் நைட்டே தெரியும். நாங்கள் காலையில் 7 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். நீங்கள் கிரவுண்டுக்கு வர முன்னாடியே வந்துட்டோம். நிருபர்களை தாண்டி ஒரு ஊர்ல எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நான் தான் ஒத்துக்கிட்டேனே. நான் என்ன உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி போய் விளையாண்டு சொன்னேன். நான் தான் ஒத்துக்கிட்டேன். உங்களை தாண்டி எதுவும் நடக்காது. நீங்க போட்டு சந்தோஷம் அவன் சரியா போடலிங்கிற வருஷம் நீங்க கொடுத்துட்டீங்க. அதனால ஃபாஸ்ட் பண்ணி போடுறது ஒழுங்கா போடுங்கன்னு சொல்றேன். அதை நான் போடுறேங்கிறேன். உங்க மேல தவறே சொல்ல, நீங்க எடுத்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் எனக்கு கொடுக்குறீங்க, நான் அதை ஒழுங்கா போடுறேன். ஃபாஸ்ட் பண்ணி போட்டா பாக்குற மக்களுக்கு அது தெரியாது. அதை பார்த்து ஒரு நாலு பேர் கால்ஃப் ஆடுவாங்கறதா என்னுடைய. உங்க மேல என்ன தவறு இருக்கு? ஒரிஜினல் ஃபுட்டேஜ் வாங்கி வாங்க. ஒரே ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. சரியா, அதாவது 10 வருஷமா அதிமுக தொடர்ந்து ஆண்டுச்சு, அரைகுறையா விட்டு சென்ற பணிகளை 2 வருஷத்தில் 99% நிறைவேற்றிருக்கேன். விலைவாசி உயர்வுக்கு டோல்கேட் கட்டணத்தை குறைக்க கூட்டினது, பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காது. இது இதை வந்து கணக்கில் கொள்ளாமல் திமுக குற்றச்சாட்டிலேயே பிஜேபி குறியாக இருக்குன்னு சொல்லி முதல்வர் சொல்லியிருக்காரு. அண்ணே 10 ஆண்டுகள் அதிமுக ஆண்டாங்கண்ணே. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் 5 முறை முதலமைச்சராக இருந்தீங்களா? 5 முறை இருந்தீங்களா? 1967 ஆரம்பித்து 5 முறை முதலமைச்சர். இப்போ 6வது முறை தான் ஸ்டாலின் ஐயா இருக்கிறாங்க. 5 முறை திமுக முதலமைச்சராக இருந்தார். அப்பவெல்லாம் ஒழிக்க முடியாத இப்போ ஒழிக்கிறாங்களாம். ஜாதி அப்போ ஒழிக்கல இப்போ ஒழிப்பேன், வறுமை அப்போ ஒழிக்க முடியல இப்போ ஒழிப்பேன், அப்போ அதை செய்யல ரோடு போடல. அண்ணே நான் எப்பவுமே சொல்கிறேனே, அரசியலுக்கு வந்த புதுசில் சொன்னேன், ஓ தமிழ்நாடு பீகார் வர உயர்ந்துருச்சு அப்போ திராவிட மாடல் நீங்கள் பாராட்டணும். நான் சொன்னேன் அந்த மாதிரி முட்டாள்லாம் கிடையவே கிடையாது. தமிழ்நாடு ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனிக்கு ஈக்குவல். இந்த பொட்டென்ஷியல், இந்த அவுட்புட், மேனுஃபேக்சரிங் எபிலிட்டி, சர்வீசஸ் எபிலிட்டி ஃப்ரான்ஸ் ஜெர்மனி கம்பேர் பண்ணணும். நீ போய் பீகாருக்கு ஐயா கம்பேர் பண்ணுறேன்னு நான் கேட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் பீகாரோட குறைச்சி மதிப்பிட்டு தமிழ்நாட்டை வைக்காதீங்க. அதனால் 5 முறை திமுக செய்யாததை இன்றைக்கு வந்து நான் செய்கிறேன். அதிமுக 10 வருஷம் இருந்துச்சு, அவங்க சரியா சரின்னு அதிமுகவின் மீது குற்றம் சுமட்டுவதே தவறு. அப்போ அதிமுகக்காரங்க கேட்பாங்கல்ல, எனக்கு நீ 5 முறை முதலமைச்சர் இருந்த நீ என்ன பண்ணேன்னு. மாற்றி இல்லைண்ணா, அவங்க அதிமுக விட்டு சென்ற பணின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் 5 முறை என்ன பண்ணீங்கன்னு நியாயமான கேள்வி மக்கள் கேட்குறாங்களா? அதுதான் நம்ம கேட்குறோம். சார் லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி. சார் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. கீழ்நிலை நீதி நீதிமன்றங்களில் வந்து வர்ற தீர்ப்பு வந்து திருப்திகரமாக இல்லை, நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நான் அதை ஒத்துக்கிறேனே. கீழ் நீதிமன்றத்திலிருந்து வரக்கூடிய தீர்ப்புகள் திருப்திகரமாக இல்லை. உதாரணத்துக்கு ஆனந்த் வெங்கடேஷ் அவங்களை எடுத்துக்கலாம். அவங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜட்ஜாக கிட்டத்தட்ட ஒரு 6-7 கேஸ் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த ஜட்மெண்ட்டை எத்தனை பேர் படித்து பார்ப்பதற்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னு தெரியல. என்னுடைய அன்பான வேண்டுகோள், யார் படிக்கிறாங்களோ இல்லையோ பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் படிக்கணும். அது சினிமா ஸ்க்ரீன் பிளே மாதிரி இருக்கணும். எப்படியெல்லாம் அவங்களை விட்டாங்க, நிரபராதி என்று சொன்னார்கள். ஒரு சார்ஜ் ஷீட்டையே மல்டிப்புளாக போட்டு அப்படியே கட் காப்பி பேஸ்ட்டு 2 அமைச்சர்களுக்கு தீர்ப்பு எழுதியிருக்காங்க. அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீதிமன்றம் கீழ்நிலையில் அவங்க அந்த இன்டெகிரிட்டியை காப்பாற்றலாம், நடுநிலைமையை காப்பாற்றலன்னு தெளிவாக இருக்குது. அப்போ சாமானிய மனிதனுக்கு ஒரு நியாயம், அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஒரு நியாயம், பதவியில் இருப்பவங்களுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிறது ஆனந்த் வெங்கடேஷ் அவங்க கேட்டிருக்காங்க. மிக முக்கியமான தீர்ப்பு, சரித்திர தீர்ப்பு. அதே இடத்துல எத்தனையோ சாமானிய மனிதர்களுக்கு நீதி கிடைக்கலன்னா கீழே அதைத்தான் உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டுறாங்க. இல்லைனாதான் எத்தனை பேர் டெல்லி போக முடியும் இன்றைக்கி பாருங்கள். போக முடியும். இப்போ உதாரணமே டெல்லியில் சுப்ரீம் கோர்ட் இருக்குது. ஆய்வு என்ன சொல்லுது? டெல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் அப்பீல் அதிகமாக இருக்குது. டெல்லியிலிருந்து தூரமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்பீல் குறைவாக இருக்குது. காரணம், ஃப்ளைட்டை பிடிச்சி போகணும், ட்ரெயினை பிடிச்சி போகணும், காரை பிடிச்சி போகணும். தமிழ்நாடுலாம் அப்பீல் மிக குறைந்தது. மக்கள் ஏற்றுட்டு போயிடறோம், வர ஏதோ ஒன்று கொடுத்தாயா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடலாம் சண்டை போட்டோம் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கே தெரியும் நீதிமன்றத்தில் நியாயமான தீர்ப்பு கொடுக்கலாம். அதைத்தான் சுப்ரீம் கோர்ட் சுட்டி காட்டியிருக்காங்க. நீங்கள் புரிஞ்சுக்கங்க, எல்லோரும் டெல்லி வர முடியாது. எல்லோருக்கும் பண வசதி இல்லை, எல்லோருக்கும் அந்தளவுக்கு ஞானம் இல்லை. எல்லோரும் அந்த மாதிரி ஒரு ஜட்ஜை வந்து எதிர்த்து வந்து ஒரு லாயரை பிடிச்சி வர முடியும். இப்போ லாயர் ஃபீஸ்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் உங்களுக்கு தெரியுண்ணா, தலை சுற்றது பாதி குணைக்கால் எழுதி வைக்கணும். அந்த அர்த்தத்தில் தான் சொன்னாங்கண்ணா. செந்தில் பாலாஜி வர்ற மாதிரி நான் இதை பற்றி கமெண்ட் பண்ணலீங்கண்ணா, சொன்னால் அப்புறம் என் தலையில் ஒரே நாட்டு மாடு பிரச்சனை பிரச்சனை இல்லைங்களா? இது வரைக்கும் இந்த ஒரு ஒரு மாதம் ஒரு வருஷம் ஒரு 4 பேர் இருக்காங்க இல்லைங்களா? சிஆர்பிஎஃப் கம்யூனிஸ்ட் சட்டத்தை இருக்கு.
நேற்று நம்ம கூட்டத்தில் பாதி கடைசியில் இல்லைங்களா? நான் ப்ரெஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களை செக் பண்ணிக்கிறேண்ணே. ஃபாரஸ்ட் சார்பாக சுற்றுலா பயணிகளிடம் 10 இடங்களில் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த தொகை அரசாங்கத்திற்கும் செல்லாமல், கொடைக்கானல் நகராட்சிக்கும் செல்லாமல், ஏதோ ஒரு கணக்கிலும் வராமல் தனி மனிதர்கள் அது உண்மையா? நான் சொன்ன பாயிண்ட் ஒன்று வச்சிருக்காங்க ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்து, கொடைக்கானலே உங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்தித்து கொண்டிருக்கின்றோம். காரணம், கொடைக்கானல் அடிக்கடி வருவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதே பத்திரிகை நண்பர்கள் இங்கே பார்ப்பதற்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த என் மண் என் மக்கள் யாத்திரை தமிழகத்தில் எல்லா தொகுதியிலையும் ஒரு இடத்துக்கு போகிறோம். ஆனால் இந்த முறை தமிழகத்தில் பழனி சட்டமன்ற தொகுதி மட்டும் 2 இடத்துக்கு போவதாக முடிவு செய்து, 233 தொகுதி ஒரு இடத்திற்கு, பழனி மட்டுமே 2 இடத்திற்கு, பழனி ஒன்று, கொடைக்கானல் ஒன்று. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, நீங்கள் எதை நடத்தினாலும் கூட பழனி சார்பாகவே போகிறனால கொடைக்கானலுக்கு அதிகமாக வர்றதில்லை, கொடைக்கானலுக்கு வர வேண்டும் என்கின்ற நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் தலைவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு என் மண் என் மக்கள் யாத்திரை இந்த தொகுதிக்கு 2 இடத்திற்கு வர்றோம். இன்னைக்கு கொடைக்கானல், 3 நாட்கள் கழித்து பழனி. ஸோ கொடைக்கானலில் எந்த அளவுக்கு வந்து உற்சாக வரவேற்பு, எந்த அளவுக்கு ஒரு அரசியல் மாற்றத்திற்கான களம் தயாராக இருக்கிறது என்பதை நேற்று நாங்கள் பார்த்தோம். அதே நேரத்தில் கொடைக்கானலை பொறுத்தவரை நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியும் கூட. ஏன்னா இது எல்லாமே ஒரு சென்சிட்டிவ் ஈக்கோலாஜிக்கல் ஜோனில் இருக்குது. ஆங்கிலேயர்கள் வந்து 1800 காலகட்டத்திலிருந்து இந்த மலைகள்லாம் கொண்டு வந்து இதை வந்து அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக கொண்டு வந்தாங்க. எஸ்டேட் வந்துச்சு, அதுக்கப்புறம் டூரிசம் வந்துச்சு. வந்தாலும் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தினமும் அதிகமாகி கொண்டிருக்கிறத தவிர கொடைக்கானலை பொறுத்தவரை இது குறைவாக இல்லை. உதாரணத்திற்கு வெஹிக்கிள் கஞ்சஷன் எந்த இடத்துல பார்த்தாலும் கூட, இப்போ வந்து நம்ம செகண்டு டூரிசமில் இருக்கோம். நம்மளும் ஃபஸ்ட்டு டூரிசம் ஏப்ரல் மேல இருக்குது. ஏப்ரல் மேலே போன ஆண்டு இங்கே வந்திருந்த பொழுது பார்த்தேன் எந்த அளவுக்கு டிராஃபிக் ஜாம் இங்கே ஏற்படுத்துகிறாங்க. இதற்கு வந்து மேலை நாடுகள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரூஃப் பார்க்கிங் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறாங்க. ஏன்னா கொடைக்கானலை பொறுத்த வரைக்கும் பார்க்கிங் ஸ்பேஸ் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கன்ஜஸ்டட் ஏரியா. ரூஃபில் பார்க்கிங் போடுறாங்க. அதற்கான பல முக்கியமான ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சிகளை எடுத்து தான் அதை சால்வ் பண்ணுறாங்க. இதே போல் ஹில் சிட்டிஸ் எல்லாம். ஆனால் கொடைக்கானலில் அந்த முயற்சி எதுவுமே எடுக்காமல் தொடர்ந்து ஒரு ஆண்டுகளுமே வரக்கூடிய டூரிசம் பீப்புள் அதிகமாகறாங்க, வெஹிக்கிள் அதிகமாகுது, இருக்கக்கூடிய ரோடினுடைய லென்த் அதே தான். இதை வந்து உடனடியாக கட்டுப்படுத்தினா மட்டும்தான் மக்கள் இங்கே நிம்மதியாக இருக்க முடியும். ஏன்னா நிம்மதியை தேடி மக்கள் இங்கே வர்றாங்க. ஆனால் ஊர்க்காரன் நிம்மதியாக இருக்கணுமல்ல, ஊர்க்காரங்க நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் இதை வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் சரி பண்ணணும். 2வது முக்கியமான ஒரு விஷயம் வந்து, வெளியிருந்து வரக்கூடிய நம்முடைய சுற்றுலா பயணிகளும் கூட கொடைக்கானலை பொறுத்தவரை எல்லா அரசு தலையிலேயே போடாமல் நாமளும் கொஞ்சம் ஒரு பிளாஸ்டிக்கிலிருந்து, தடை செய்யப்பட்ட பொருட்கள்லேருந்து எப்படி ஒரு நேச்சரை என்ஜாய் பண்ணுறோமோ அதை நோக்கி நாமும் செல்லணும். ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு நம்முடைய குழு பார்த்திங்கன்னா, நேற்று கொடைக்கானலில் நம்ம என் மண் என் மக்கள் யாத்திரை முடித்த பிறகு உடனடியாக ஒரு 13 பேர் கொண்ட குழு சுத்தம் பண்ணிக்கிட்டே வந்தார். அதெல்லாம் சுத்தம் பண்ணிடணும். காரணம், இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ஜோன். ஒரு குப்பை இருக்கக்கூடாது, ஒரு பிளாஸ்டிக் இருக்கக்கூடாது, ஏன் ஒரு நம்ம கொடி கூட ஒரு இடத்துல தவறி போட்டக்கூடாது. அதே பொதுமக்களும் கொஞ்சம் சிரத்தையாக பண்ணும்பொழுது இன்னும் கொஞ்சம் அரசாங்கத்தின் மேல் இருக்கக்கூடிய லோடு குறையும். 3வது குறிப்பாக பொதுமக்கள் எல்லாமே சொல்கிறது, இங்கே டூரிசம்ன்றது ஏகப்பட்ட வருமானம் ரெவன்யூ வருது. கிட்டத்தட்ட 5 இடத்துல வந்து டூரிஸ்ட் வரக்கூடிய நம்முடைய மக்கள் வந்து 5 இடத்துல நுழைவு கட்டணம் கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து கொடைக்கானலுக்கு கூடிய நகராட்சிக்கும் போகாமல், இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கும் போகாமல், தனியாக வனக்குழு அப்படின்னு ஒரு குழுவுக்கு அந்த பணம் போகுது. அது அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் ஒரு குவாசி கவர்மெண்ட் மெக்கானிசமாக இருக்குது. நான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கணும். மக்களால் ஓட்டு போட்டவங்ககிட்ட நம்ம கேள்வி கேட்கணும், அல்லது மக்களால் ஓட்டு போட்டவங்க அவங்க தேர்ந்தெடுத்த அதிகாரிகள்கிட்ட நம்ம கணக்கு கேட்கணும். 2 இடத்துல தான் சிஸ்டம் இருக்குது. ஆனால் சில இடத்துல வனக்குழு, வன பாதுகாப்பு குழு, வன மேம்பாட்டு குழு அந்த மாதிரி பேரில் நிறைய பேர் உள்ள ப்ரைவேட் சிட்டிசன்ஸ் இருக்காங்க. ஸோ ஆர்டிஐக்கு வரமாட்டாங்க. ஸோ மக்களுக்கும் தெரிய மாட்டேது வாங்கக்கூடிய பணத்தை உண்மையாலுமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, சரியாக கையாளுறாங்களான்னு. அந்த பிரச்சனையும் கொடைக்கானலில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதை உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு சரிப்படுத்தணும்.
அப்படி ஒருவேளை நாங்கள் இல்லை, எங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ராடனரி பவர்ஸ் இருக்குது, வனக்குழு போட்டிருக்கோம்னா அக்கௌண்டபிள் பண்ணுங்கள், ஆர்டிஐக்கு அக்கௌண்டபிள் பண்ணுங்கள், அல்லது வேறு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள், 3 மாதத்திற்கு ஒரு முறை மக்களை சந்தித்து அந்த குழு பேசணும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு. இதையெல்லாம் சரிப்படுத்தும் பொழுது இவ்வளவு மக்கள் கொடைக்கானலுக்கு வந்து மக்கள் அந்த இயற்கையை பார்ப்பதற்காக கொடுக்கக்கூடிய பணம் திரும்ப மக்களுடைய இதுக்காக பயன்படுத்த முடியும், அது வந்து கண்டிப்பாக செய்யணும். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த காட்டு எருமை மாடு காட்டு மாடு